ஹாய் விவஸ் நமஸ்தே. பேச்சு வழக்கில் பயன்படக்கூடிய சிம்பிள் சென்டென்சஸ் அப்படிங்கிறது தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கான்செப்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே சேர்த்து இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் ஹோ கயா, ஹோத்தாக, ஹோகா அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஹோ அப்படின்னா நடத்தல், ஆகுதல் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இது பாஸ்ட்ல வரும்போது ஹோகையா, அதாவது நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா ஹோகையா அப்படிங்கிற வார்த்தையும், ரெகுலரா ரொட்டீனா நடக்குது அப்படின்னு சொன்னா ஹோத்தா அப்படிங்கறதும் யூஸ் பண்றோம். ஸோ அப்படி இல்லாம இனிமேல் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொன்னா ஹோகா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். இடத்துக்கு ஏத்த மாதிரி இந்த வார்த்தையோட அர்த்தம் அப்படிங்கிறது மாறும். ஸோ இப்ப நாம பேச்சு வழக்குல பயன்படக்கூடிய சென்டென்சஸ் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ அந்த சென்டென்சஸ்ல இந்த வார்த்தையோட அர்த்தம் எப்படி எல்லாம் மாறுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற வார்த்தை பரேஷான். ஸோ பரேஷான் அப்படின்னு சொல்லி சொன்னா டென்ஷன் அப்படிங்கிறது அர்த்தம். வக் பரேஷான் ஹோகையா, வக் பரேஷான் ஹோகையா அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான் அப்படிங்கிறது அர்த்தம். இது அவன் அடிக்கடி டென்ஷன் ஆகுறான் அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சிங்க அப்படின்னா அடிக்கடி அப்படிங்கிறதுக்கு அக்சர், அக்சர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். வக் அக்சர் பரேஷான் ஹோத்தாங்க, வக் அக்சர் பரேஷான் ஹோத்தாங்க அப்படின்னு சொன்னா அவன் அடிக்கடி டென்ஷன் ஆகுறான் அப்படிங்கிறது அர்த்தம். அப்படி இல்லாம அவன் டென்ஷன் ஆவா அப்படின்னு சொல்ல நினைச்சிங்க அப்படின்னா வக் பரேஷான் ஹோகா, வக் பரேஷான் ஹோகா அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை இந்த விஷயத்தை கேட்டு அவன் டென்ஷன் ஆவா அப்படின்னு சொல்ல நினைச்சிங்கன்னா இதை கேட்டு அப்படின்னு சொல்றது இசே சுன்கர். ஸோ இசே சுன்கர் வக் பரேஷான் ஹோகா அப்படின்னா இதை கேட்டுட்டு அவன் டென்ஷன் ஆவா அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். அடுத்து கராப், கராப் அப்படின்னு சொன்னீங்கன்னா கெடுதல் அப்படிங்கிறது அர்த்தம். ரிப்பேர் ஆகிறது, கெட்டு போறது, அந்த மாதிரி சொல்றதுக்கு கராப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். கராப் ஹோகையா அப்படின்னு சொல்லி சொன்னா கெட்டு போச்சு அப்படிங்கிறது அர்த்தம். ஒரு மிஷினரியை பார்த்து சொல்லலாம், இல்லை ஏதோ ஒரு பிளான் கெட்டு போச்சு, இல்லை எல்லாம் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்றதா சப்குச் கராப் ஹோகையா அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். அப்படி இல்லாம ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிக்கடி கெட்டு போகுது அப்படின்னு சொல்லி சொல்றதா இருந்தா அக்சர் கராப் ஹோத்தாங்க, அக்சர் கராப் ஹோத்தாங்க, ஏதோ ஒரு மிஷினரியோ ஏதோ அடிக்கடி வேலை செய்யாம போகுது அப்படின்னு சொன்னா அக்சர் கராப் ஹோத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்படி இல்லாம இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா அடிக்கடி கெட்டு போகும் அப்படின்னு சொல்ல நினைச்சீங்கன்னா அக்சர் கராப் ஹோகா, அக்சர் கராப் ஹோகா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா அடிக்கடி கெட்டு போகும், அடிக்கடி கெட்டு போகும் அப்படிங்கிற அர்த்தத்துல அக்சர் கராப் ஹோகா அப்படிங்கறத பயன்படுத்த முடியும். அடுத்த வார்த்தை பெஹோஷ், பெஹோஷ் அப்படின்னு சொன்னீங்கன்னா மயக்கம் அப்படிங்கறது அர்த்தம். அவன் மயங்கிட்டான் அப்படின்னு சொல்றதா இருந்தா வக் பெஹோஷ் ஹோகையா, வக் பெஹோஷ் ஹோகையா அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாம அடிக்கடி அவனுக்கு மயங்கிடுறான் அப்படின்னு சொல்றதா இருந்தா அக்சர் வக் பெஹோஷ் ஓத்தாங்க, அக்சர் வக் பெஹோஷ் ஓத்தாங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்படி இல்லாம அவன் மயங்கிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்றதா இருந்தா வக் பெஹோஷ் ஹோகா, வக் பெஹோஷ் ஹோகா. இங்கேயும் இதை கேட்டா மயங்கிடுவான் அப்படின்னு சொல்றதா இருந்தா இசை சுன்கர் வக் பெஹோஷ் ஹோகா அப்படின்னு சொல்லலாம். இல்ல இதை பார்த்தா அவன் மயங்கிடுவான் அப்படின்னு சொல்ல நினைச்சீங்க அப்படின்னா இசை தேக்கர் வக் பெஹோஷ் ஹோகா அப்படின்னு சொல்ல முடியும். நெக்ஸ்ட், நஷ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா நஷ்டம் அப்படிங்கிறது அர்த்தம். நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதா இருந்தா நஷ்ட் ஹோகையா, நஷ்ட் ஹோகையா அப்படின்னு சொல்றோம். அப்படி இல்லாம அடிக்கடி நஷ்டம் ஆகுது அப்படின்னு சொல்றதா இருந்தா அக்சர் நஷ்ட் ஹோத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இல்ல நஷ்டம் ஆகும் அப்படின்னு சொல்றதா இருந்தா நஷ்ட் ஹோகா, நஷ்ட் ஹோகா அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். பர்பாத், பர்பாத் அப்படின்னு சொன்னீங்கன்னா அழிவு அப்படிங்கறது அர்த்தம், டிஸ்ட்ராய். ஸோ ஏதோ ஒரு விஷயம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றதா இருந்தா பர்பாத் ஹோகையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அந்த கோயில் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றதா இருந்தா வக் மந்திர் பர்பாத் ஹோகையா அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ நான் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அடிக்கடி வந்து ஏதாவது ஒரு விஷயம் அழிஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதா இருந்தா அக்சர் பர்பாத் ஹோத்தாங்க, அக்சர் பர்பாத் ஹோத்தாங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ இல்ல இந்த மாதிரிலாம் பண்ண அழிவு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நினைச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னா பர்பாத் ஹோகா, பர்பாத் ஹோகா அப்படின்னு சொல்லி பயன்படுத்தலாம். கர்ச், கர்ச் அப்படின்னு சொன்னீங்கன்னா செலவு அப்படிங்கறது அர்த்தம். செலவாயிடுச்சு அப்படின்னு சொல்ல நினைச்சீங்கன்னா கர்ச் ஹோகையா, செலவாகுது அப்படின்னு சொல்ல நினைச்சீங்கன்னா கர்ச் ஹோத்தாங்க, செலவாகும் அப்படின்னு சொல்றதா இருந்தா கர்ச் ஹோகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல பைசா அந்த மாதிரி வந்து எதை வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமா பைசா செலவாகும் அப்படின்னு சொல்லி சொல்றதா இருந்தா தோட ஜியாதா கர்ச் ஹோகா அப்படின்னு சொல்றோம். ஸோ அதிகமா செலவாகும் அப்படின்னு சொல்லி சொல்ல நினைக்கிறோம். ஸோ நமக்கு தேவையான வார்த்தைகளை இது கூட சேர்த்துக்கலாம். நாராஜ், நாராஜ் அப்படின்னு சொன்னா கோபம், அவன் கோபம் ஆயிட்டான் அப்படின்னு சொல்றதா இருந்தா வக் நாராஜ் ஹோகையா, வக் நாராஜ் ஹோகையா அப்படின்னு சொல்றோம். ஸோ அவன் அடிக்கடி கோபப்படுறான் அப்படின்னு சொல்ல நினைச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னா வக் அக்சர் நாராஜ் ஹோத்தாங்க, வக் அக்சர் நாராஜ் ஹோத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவன் வந்து கோபப்படுவான் அப்படின்னு சொல்றதா இருந்தா வக் நாராஜ் ஹோகா, வக் நாராஜ் ஹோகா அப்படின்னு சொல்லலாம். நம்ம பயன்படுத்துற சென்டென்ஸ்க்கு ஏத்த மாதிரி இந்த ஹோ அப்படிங்கறதோட அர்த்தம் அப்படிங்கிறது வேறுபடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஹோக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு
ஃபிக்ஸடா சொல்ல முடியாது. இடத்துக்கு ஏத்த மாதிரி இதோட அர்த்தம் அப்படிங்கிறது மாறும். இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட்ல ஒன் ஆர் டூ வேர்ட்ஸ் அப்படிங்கறத ஆட் அப் பண்ணி மல்டிபிள் சென்டென்சஸ் அப்படிங்கறத ஃப்ரேம் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இது மாதிரி வேற ஒரு கான்செப்ட்ல அடுத்த வீடியோல கண்டினியூ பண்ணலாம். தன்யவாத் ஃபெர்மிலேங்கி. உங்களுக்கு எங்களோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷன்ல கிளாரிஃபிகேஷன் கேட்கலாங்க. மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சேர்த்து அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.